ஓகே, இவங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆன்சர் வந்து உங்களுக்கு வந்து மிஸ் இன்டர்நேஷ்னல் இந்தியா வின் பண்ணது பெருசா, பிக் பாஸில் ரன்னர் அப் வந்தது பெருசான்னு கேட்டிருந்தாங்க. ரெண்டுமே கிடையாது. 21 வயசில் வந்து இந்தியாவில் மிஸ்டர் பர்ஃபெக்ட் பாடின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியன் அனௌன்ஸ் பண்ணாங்க. ப்ளஸ் சென்னைஸ் 50 மோர் டிசரபிள் மேனாக வந்த அந்த ஏஜில், ப்ளஸ் மிஸ்டர் இந்தியாவோட ஃபைனலிஸ்ட் நான் அந்த 21 வயசில், ஒன் ஆஃப் த யங்கஸ்ட் கண்டஸ்டன்ட் ஆஃப் தேர். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் பெரிய விஷயம். ஃப்ரம் நோவேர் ஐ பிகேம் சம்திங் அந்த ஸ்பேன் ஆஃப் 1 மந்த் ஜேர்னியில். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் பெரிய விஷயம். நான் அதை வின் பண்ணனால, அந்த இடத்துக்கு போனனால தான் நான் இப்போ இங்கே உட்காந்துட்டு இருக்கேன். அதனால தான் நான் பிக் பாஸ்க்கும் போனேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட், பெரிய விஷயம், நான் வந்து ரொம்ப செரிஷ் பண்ண மூமெண்ட்டுன்னா, ஆயிரக்கணக்கான பீப்புள் மத்தியில் என்னை வந்து டாப் 16ல அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என் பேர் வருது. எப்படி எப்படின்னா, ஒரு டாப் 200க்குள்ளே வந்துட்டேன் பாடி ரவுண்ட், பர்சன் இன்டர்வியூ ரவுண்டில். டாப் 100 சொல்கிறாங்க. அப்போ சென்னைக்கு திரும்பி போனால் டாப் 100ல வந்துட்டேன்னு பெருமையாக சொல்லிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நினைக்கிறேன். டாப் 50ல அனௌன்ஸ் பண்ணுறாங்க, சேம் தாட், அப்போ டாப் 50 வந்துட்டேன்னு சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு. வென் திஸ் அனௌன்ஸ் மை நேம் இன் டாப் 16, எஸ் சம்மடா லைஃபே மாறிச்சு. லைக் அது ஒரு பெரிய விஷயம். அது மிஸ்டர் இந்தியாவில் போயிட்டு டாப் 16 செலக்ட் ஆகிறது, டைம்ஸ் ஆஃப் இந்தியா கண்டக்ட் பண்ணுறதில்ல. இட் வாஸ் பீட்டர் இங்கிலாந்து மிஸ்டர் இந்தியா 2017. ஸோ எனக்கு அதுதான் லைஃப் கொடுத்தது. ஐ செரிஷ் தட் மூமெண்ட் ஸோ மச், மோர் தென் ஆல் திஸ். எனக்கு எப்பயுமே நான் பாலாஜி முருகதாஸ் தான். பிக் பாஸ் பாலாஜிக்கு முன்னாடி நான் மிஸ்டர் இந்தியா பாலாஜி. ஸோ எனக்கு அதுதான் ப்ரியாரிட்டியாக தான் எனக்கு இம்பார்ட்டன்ட். பட வாய்ப்பு வந்துட்டு தான் இருக்குது. நான் ரொம்ப சூஸி. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி லான்ச் ஆகணும்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். என்ன மாதிரி பர்சனாலிட்டியாக நான் லான்ச் ஆகணும், யாரை டார்கெட் பண்ணணும், எதர் இட்ஸ் கிட்ஸ் ஆடியன்ஸ் ஒரு விமன் ஆடியன்ஸ் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இல்லை நான் புள்ள மாதிரி பார்க்குற நிறைய அம்மாங்க இருக்காங்க, அவங்கள டார்கெட் பண்ணி எடுக்கணுமான்ட்டு இருக்குது. ஸோ நான் வெரி சூஸி அபவுட் த ஸ்கிரிப்ட். நான் அதை ஐ எம் கோயிங் த்ரூ தட். எப்படி சொல்கிறது, ரியல் லைஃப்பில் நடிக்கணும்னு அவசியம் கிடையாது, சினிமாவில் நடித்து தான் ஆகணும், அது கலை, இது வாழ்க்கை. வாழ்க்கையிலையும் நடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இல்லை கலைத்துறையில் நடிக்க வரலன்னா கற்றுக்கிட்டு நடிச்சிருவேன். கோவப்படுங்க, கம்மியாக கோவப்படுங்க. அதிகமாக கோவப்பட்டீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்க நேரம் தெரியாமல் போயிடும். சார், அதே போல் இப்போ பாலாஜி முருகதாஸ் வந்து பாடி பில்டப் இருக்கும்போது வந்து ஐடென்டிஃபை ஆகுது. பிக் பாஸில் வரும்போது தான் பாலாஜி முருகதாஸ் யாருன்னு ஒரு ஐடென்டிஃபை ஆகுது. இதே போல் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களாம் இதே போல் வரணும்னா என்ன பண்ணுறாங்க? இதே மாதிரி வரணும்னா எனக்கு தெரியல, மேபி என்னோட லக்குன்னு சொல்லலாம். என்ன யாருக்குமே தெரியலன்னு தான் நான் பிக் பாஸ்க்கு போனேன். மேபி எனக்கு வந்து எப்படி மீடியாவோட அட்டென்ஷனை இழுக்கணும் மிஸ்டர் இந்தியா வின் பண்ணதுக்கப்புறம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் வந்து பிக் பாஸ்க்கு போயிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். கமல் சார் ஸ்டேஜில் கேட்டார் எதுக்காக வந்தீங்கன்னு, ஃபார் மை ஐடென்டிட்டி அண்ட் ரெக்கக்னேஷன் நான் சொன்னேன், ரெக்கக்னேஷன் சொன்னேன். ஸோ அது கிடைச்சிடுச்சு. இப்போது உங்களுக்கும் கிடைக்கணும்னா எனக்கு தெரியல, மேபி ஐ அம் லக்கி அப்படி சொல்லி நான் போயிருக்கேன். நான் பாடி பில்டிங்கே போனதில்லை, நான் மாடலிங் தான் போயிருக்கேன். ஸோ சினிமாவில் அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ போனஸ். எனக்கு எனக்கு என்னென்னா எனக்கு பிஸ்னஸ் பண்ண பிடிக்கும். நான் அது என்னோடய க்ரூமிங் ஸ்டுடியோ, சலூன், அதெல்லாம் ஆரம்பிக்கணும்னு தான் நான் பிக் பாஸ்க்கு போனேன் அந்த ஃபேமை வச்சு. ஸோ நான் அதில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. பிக் பாஸில் அந்த மணி வச்சும் என்னோட பர்சனல் மணி வச்சும். ஸோ அது இதை தவிர்த்து படம் வந்து ஹிட் ஆகுதுன்னா இட்ஸ் அ போனஸ் ஃபார் மீன். அதை மட்டுமே ரிலே பண்ணி கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் மொதல் உங்கள் கோலை சேஸ் பண்ணி போகணுன்னா நீங்கள் மொதல் உங்கள் ஃபினான்ஷியலை ஸ்டேபிளாக வச்சுக்கணும். அப்போ தான் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நீங்கள் உங்கள் கோலை சேஸ் பண்ணி போகலாம், கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம். ஏன்னா நீங்கள் ஒரு தேர் ஷுட் ஆல்வேஸ் பி அ பிளான் பி. ஸோ அதை சொல்லிக்கிறேன். ஆரி பிரதர் கிட்ட என்ன கற்றுக்கிட்டேன், நிறையா கற்றுக்கிட்டேன். நாங்கள் நிறையா பேசியிருக்கோம். உங்ககிட்ட மேபி சண்டை மட்டுமே காமிச்சிருக்கோம், நிறையா நாங்கள் பேசியிருக்கோம். அவர்கிட்ட எப்படி பொறுப்பாக இருக்கணும், எப்படி ஃபோக்கஸ்டாக இருக்கணும்னு கற்றுக்கிட்டு இருக்கேன். நான் நிறைய இடத்துல ஃபோக்கஸ் தவறி இருக்கேன் உள்ள வீட்டில், பட் இ ஹஸ் பீன் ஆல்வேஸ் ஃபோக்கஸ்ட், அதை நான் கற்றுக்கிட்டு இருக்கேன்.
இல்லை நான் நான் போடுறதுல எதுவுமே இல்லை. வாட் எவர் த டீம் ரிக்வயர்ஸ், வாட் எவர் த ப்ரொடியூசர் ரிக்வயர்ஸ், ஐ ஹவ் நோ இஷ்யூ வித் தட். அவ்வளோதான். வாட் எவர் இஸ் நீடட் ஃபார் தட் ஆர்ட்ஸ் கால் சினிமா, அது நம்மளை விட பெருசு, நம்ம டிசைட் பண்ணுறது கிடையாது. அது நோ, ஐ டோன்ட் ஹவ் எனி ஸ்பெசிஃபிக் ப்ரிஃபரன்ஸ். ஸோ என்ன என்னென்னா, ஆஸ் அ ஹோல் ஐ ஷுட் லைக் த ஸ்கிரிப்ட். ஆஸ் அ ஹோல் ஐ வாண்ட் திங்க் அபவுட் மை ஆடியன்ஸ். ஸோ அது வாட் இஃப் ஐ எம் கோயிங் ஆன் த காமெடி ட்ராக். ஸோ யா, தல வேற லெவல் தலை நீ.